சாம்பார் சாதம் செய்ய போகிறேங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு வந்து அரிசி பருப்பு ரெண்டுமே நான் வந்து ஈக்குவலாக எடுத்துருக்கேங்க. பருப்பு வந்து அரிசி அளவே எடுத்திங்கன்னா சாம்பார் சாதம் இன்னி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர்னு எடுத்து வச்சுருக்கேங்க. சாம்பார் சாதம் நல்லா சாப்பிட குறைவாக இருந்தால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வந்து நான 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்கள் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி செஞ்சுக்கலாங்க. சாம்பார் பொடி செய்கிறதுக்கு வந்து நான் இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வரமல்லி சேர்த்துக்கிறேங்க. வரமல்லி 2 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கலாங்க. 2 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வெந்தயம் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் கூடுதலாக போடுவோங்க, அதனால் நான் வரமிளகா எச்சா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. கருகக்கூடாதுங்க. கருக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து சூடு ஆறின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூடு ஆறின பிறகு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்ஸி ஜாரில். மசாலா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க. நான் கலருக்குன்னு தனியாக வர எந்த கலரும் மிளகாவும் சேர்க்கலைங்க. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகா தான் சேர்த்துருக்கேங்க. இப்போ வாங்க சாம்பார் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ சாதம் செய்ய பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன வகை ஒரு 20 போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்க சின்னவங்க இந்த அளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் நாட்டு தக்காளி ஒரு 3 பழம் சேர்க்குறேங்க. தக்காளி பழம் சேர்த்து வதக்கி விடலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு வந்து நான் கேரட்டு பீன்ஸு சேர்க்குறேங்க. அவரைக்காய் சேர்க்குறேங்க. கத்திரிக்காய் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு சேர்க்குறேங்க. முருங்கைக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கலைங்க. உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. காய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. காய் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் காய் இதிலே நல்லா வதங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து இந்த பொடி கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் காய் நல்லா வேகட்டுங்க. நான் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தேங்க. இன்னி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்த்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க சூப்பராக நம்ம போட்ட காய், எல்லா காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேங்க, அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் புளி தண்ணியோட பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. புளியோட பச்சைவாசம் போயாச்சுங்க, இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க, நம்ம சாதத்து கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க சாதம் நல்லா இந்தளவுக்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் சாம்பார் சேர்த்துக்கலாங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நான் மறுபடியும் தாளிக்கலைங்க, நீங்கள் வேணால் கொஞ்சமாக நெய் சேர்த்துங்க, கொஞ்சம் கடுகு போட்டு வரமிளகாய் ஒரு 2 போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நெய் சேர்த்தாச்சுங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள் டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.